நம்ம ஷாம்பு பற்றி போட்ட வீடியோவில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அண்ட் நிறைய பேர் காஸ்மெட்டிக்ஸ் பற்றி நிறைய வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. நிறைய பேர் முகத்துக்கு சோப்பு தான் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அண்ட் நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வருது, இல்லை ஆயிலி ஸ்கின்னு, ட்ரை ஸ்கின்னு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் முகத்தில் வருது. ஸோ அதுக்கு நம்ம சோப்பை பயன்படுத்தணுமா இல்லை ஃபேஸ் வாஷ் தான் சிறந்ததா அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் நினைக்கக்கூடியது என்னென்னா, எதுக்கு தனியாக நம்ம ஃபேஸ் வாஷ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டுக்கு போகணும், இல்லை காஸ்மெட்டிக்ஸுக்கு போகணும், சிம்பிளாக இருக்கிற சோப்பையே நம்ம திரும்ப திரும்ப முகத்தில் பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. ஏன்னா ஆரம்பத்துலலாம் என்ன ஃபேஸ் வாஷ் இருந்துச்சா என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க. பட் பிரச்சனை என்னென்னா, ஆரம்பத்தில் அந்த சோப்பு அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ மனிதன் முதல் முதலாக சோப்பை கண்டுபிடிக்கிறப்போ அதோட பயனை வந்து தெரிஞ்சுக்கிட்டான். அது ஆயிலையும் அழுக்கையும் ரிமூவ் பண்ணுறதுக்கான திறன் அதுக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் சோப்பு அப்படின்ற ஒன்று உருவாச்சு. அதை தான் பரவலாக பயன்படுத்த ஆரம்பித்தோம். அண்ட் அதே மாதிரி அதோட மட்டும் நம்ம நிற்கலை, சோப்புலையும் ரெண்டு விதமான சோப்பாக பிரிஞ்சுது. ஒன்று துணிகளுக்காகவும், இன்னொன்று நம்மளோட உடலுக்காகவும் தனித்தனியாக பிரிஞ்சுது. ஏன்னா துணிகளுக்காக பயன்படுத்தக்கூடிய சோப்பில் ரொம்ப ஹார்ஷாக இருந்தது. ஸோ அது மனிதனோட உடலுக்கு செட் ஆகலை அப்படின்றதுனால அதிலேருந்து பிரிஞ்சு வந்தது தான் இந்த பாத்திங் சோப்பு. இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, குளிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த மாதிரியான சோப்பு எல்லாமே. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, மனிதன் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணி ஒரு அதோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்டை வந்து உருவாக்குறான். அதிலேருந்து பிரிஞ்சு வந்தது தான் இந்த ஃபேஸ் வாஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பேசிக்காக சோப் மாதிரியான விஷயங்களில் சர்ஃபாக்டன்ட் அப்படின்ற ஒன்று இருக்கும். அதாவது நம்ம முன்னாடியே ஷாம்பு வீடியோலேயே பார்த்துருப்போம், சோடியம் லோரைல் சல்ஃபேட் எஸ்எல்எஸ் அப்படின்ற ஒன்று வந்து இருக்கும். ஸோ இந்த எஸ்எல்எஸ் தான் நம்மளோட ஆயிலையும் சரி அழுக்கையும் சரி மொத்தமாக ஸ்கின்லேருந்து ரிமூவ் பண்ணுறது. இந்த மாதிரியான சர்ஃபாக்டன்ட் எல்லா விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ்லையும் இருக்கும், அதை தவிர்க்க முடியாது. ஆனால் இதில் எது வந்து ஹார்ஷாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இப்போ முக்கியமான விஷயம். இந்த எஸ்எல்எஸ் அப்படின்றது நம்ம ஷாம்பு வீடியோலேயே சொல்லியிருந்தோம், இது மனிதனோட ஸ்கின்ல அதிகப்படியாக காண்டாக்டில் இருக்கும்போது அது இரிட்டேஷனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் வேறு விதமான சர்ஃபாக்டன்ட்டை பயன்படுத்துவாங்க. எஸ்எல்இஎஸ் அப்படின்றத ஷாம்பூவில் பயன்படுத்தியிருந்தாங்க. அப்போ ஒரே சர்ஃபாக்டன்ட்டை எல்லா இடங்கள்லையும் பயன்படுத்த முடியாது. ஒவ்வொன்றோட பர்பஸ் என்ன அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி இந்த சர்ஃபாக்டன்ட்டோட தன்மையும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம குளிக்கிற சோப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பெரும்பாலும் ஹார்ஷான சர்ஃபாக்டன்ட்டை தான், எஸ்எல்எஸ் மாதிரியான சர்ஃபாக்டன்ட்டை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா அது அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணணும், நல்லா ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அப்போ அதே சோப்பையே நம்ம முகத்துக்கும் பயன்படுத்தும் போது நம்ம உடலோட மற்ற பகுதிகளை விட முகத்தையும் மண்டையும் தான் எல்லாத்துக்கும் நல்லா காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஸோ அப்படின்றப்போ அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கேர் தேவைப்படுது. ஸோ அதே சோப்பை நம்ம முகத்துக்கும் பயன்படுத்தும் போது என்னாகும் அப்படின்னா, நல்லா க்ளீன் பண்ணும் இல்லைன்னு சொல்லலை, பட் அது கூடவே சேர்ந்து அந்த ட்ரைனஸையும் ஏற்படுத்திடும். ஏன்னா முகத்துக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஈரப்பதத்தை அது கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முகம் எப்போவுமே வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒன்று அப்படின்றதுனால சூரிய வெளிச்சம் போடும், அதிகமாக அழுக்குப்படும். ஸோ அப்படின்றப்போ அதை க்ளீன் பண்ணி அதை சரியாக கேர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் வந்து நார்மலான இந்த பாத்திங் சோப்பில் வந்து இருக்காது. அப்போ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் ஃபேஸ் வாஷ் அப்படின்றது. முகத்தை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கு தேவையான விஷயங்களை ரீஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் இந்த ஃபேஸ் வாஷ் வேலை செய்யும். சரிப்பா, முகத்துக்கு தேவையான க்ளீனிங்கை இந்த ஃபேஸ் வாஷ் கொடுக்குது அப்படின்னே வச்சுப்போம். எந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறது? ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான ப்ராண்டில் எக்கச்சக்கமான கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி நிறைய ஃபேஸ் வாஷஸ் இருக்குது. ஸோ இதில் எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டு ஜெண்டரை பொறுத்து மாறுபடும். அதாவது ஆண்களுக்கு தனியான ப்ராடக்ட் இருக்குது, பெண்களுக்கு தனியான ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஏன் முகம் எல்லாத்துக்கும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. பட் ஸ்டடிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்களோட ஸ்கின் வந்து 25% திக்கராக இருக்கும், அதாவது திக்காக இருக்கும் பெண்களோட ஸ்கின்னை விட. அப்போ ஆண்களுக்கு தனியான க்ளீனிங் எஃபெக்ட் வேணும், பெண்களுக்கு தனியாக வேணும். ஸோ இந்த வீடியோ வந்து ஆண்களுக்கான ஃபேஸ் வாஷை பற்றினது தான். பெண்கள் யாரும் கோச்சிக்காதீங்க, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கான வீடியோவை போடுறேன். ஸோ பொதுவாக ஆண்களாகிய நம்ம வெளியில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை அட்லீஸ்ட் ஆஃபீஸ்க்காவது காலையில் வந்து நம்ம வெளியில் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அவுட் சைடு எக்ஸ்போஷர் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்படின்றப்போ நமக்கு ஒரு பெட்டர் க்ளீனிங் எஃபெக்ட்டும் வேணும், அதே நேரத்தில் அது நம்மளோட முகத்தையும் பாதிக்கக்கூடாது. ஏன்னா வெளியில் போகும்போது அதிகமாக வந்து ஸ்கின் ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லை அதிகமாக வேர்க்கும், தூசி அதிகமாக படும், பரு உருவாகும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதுக்காக நம்ம மென்ஸ் ப்ராடக்டே வாங்கினாலும் கூட அதில் ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். உதாரணமாக எஸ்எல்எஸ் பேராபென் இந்த மாதிரி கெமிக்கல்ஸே சில ஃபேஸ் வாஷஸ் எல்லாம் இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்எல்எஸ் அண்ட் பேராபென் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஃபேஸ் வாஷஸ் இன்றைக்கி வருது. சரி, இந்த இன்க்ரீடியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பின்னாடியே தொடர்ந்து பார்ப்போம். உங்களுக்கு சிம்பிளாக மைண்டில் இருக்கக்கூடிய விஷயம் எதை வாங்கணும் அப்படின்ற ஐடியா தான் இல்லையா. ஸோ என்னோட சிம்பிள் சஜஷன், முஷாக்கில் இருந்து ஓஷன் ஃபேஸ் வாஷ் அப்படின்றது தான். மென்ஸ் க்ரூமிங்காகவே உள்ள ப்ராடக்ட்டு. ஸோ இது ஆண்களுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட். அண்ட் உங்களுக்கு தெரியும், நம்ம சிம்பிளாக விளம்பரத்துக்காக ப்ராடக்டை பற்றி பேசிட மாட்டோம். அதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன, அது பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லையா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெளிவுபடுத்திட்டு தான் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த விதமான ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸும் கிடையாது. நான் பின்னாடியே அதோட இன்க்ரீடியன்ஸு அண்ட் எது அது என்னென்ன வேலைகளை செய்யும் அப்படின்றதையும் சொல்கிறேன்.
நீங்கள் சிம்பிளாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இதோட இன்க்ரீடியன்ஸை பார்த்துருவோம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் முதல்லே ஹைலைட்டடாக என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்எல்எஸ் அண்ட் பாராபென் ஃப்ரீ. ஸோ இதில் வந்து எஸ்எல்எஸ் அண்ட் பாராபென் வந்து பயன்படுத்தப்படலை. ஸோ இன்க்ரீடியன்ஸில் ஃபஸ்ட் விஷயம் சோடியம் லொரைல் சர்க்கோசினேட் அப்படின்றத வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதில் பயன்படுத்தக்கூடிய அந்த கிளீனிங் ஏஜென்ட்டு. இதோட வேலை ஆயிலையும் டர்ட்டையும் க்ளீன் பண்ணக்கூடியது. இது ஸ்கின்ல எந்த விதமான இரிட்டேஷனையோ இல்லை எந்த விதமான ஹார்ஷ்னஸையோ வந்து ஏற்படுத்தாது. இது கிரீன் கெமிக்கல் லிஸ்ட்டில் வருது. எப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, இதை போதுமான அளவு பயன்படுத்தும் போது எந்த விதமான சைட் எஃபெக்ட்டோ எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் லிக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்டையும் பயன்படுத்துகிறாங்க, அதாவது அதிமதுரம் இருக்கும் இல்லையா அதோட எக்ஸ்ட்ராக்ட். இது எதுக்காகன்னா நம்மளோட ஸ்கின்னை பிரைட் ஆக்கிறதுக்காக. எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வெளியில் வெயிலில் போகும்போது மெலனின் உற்பத்தி காரணமாக தான் நம்மளோட ஸ்கின் வந்து டார்க் ஆகுது இல்லையா. ஸோ இது என்ன பண்ணணும்னா அந்த மெலனின் உற்பத்தியை வந்து கம்மி பண்ணும். இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது நாளடைவில் நம்மளோட ஸ்கின்னோட டோனும் வந்து பிரைட் ஆகும். அடுத்தபடியாக சாலிசிலிக் ஆசிட் முகப்பருவம் உருவாகும் இல்லையா பிம்பிள்ஸ், அது உருவாகிறத இது குறைக்கும். அதே மாதிரி நமக்கு அதிகமாக ஸ்வெட்டிங் வியர்வை உருவாகுது இல்லையா அதையும் இது கண்ட்ரோல் பண்ணும். அடுத்தபடியாக அக்ரிலேட் கோபாலிமர்ஸ், இது நம்மளோட ஸ்கின்ல ஒரு தின் லேயரை வந்து ஃபார்ம் பண்ணுது. நம்ம கிளிசரினை பயன்படுத்தும் போது இந்த கிளிசரின் வாட்டர் எல்லாத்தையும் பிடிச்சி தக்க வச்சுக்குது இல்லையா, அந்த ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது நம்ம ஸ்கின் மேலே ஒரு லேயராக ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய இது அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ். அதுக்கு அடுத்து உள்ளது கம்மியான அளவில் தான் பயன்படுத்தியிருப்பாங்க, அண்ட் அதையும் வந்து நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஹார்ம்ஃபுல்லான எந்த விதமான கெமிக்கலும் பயன்படுத்தப்படலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், வெளியில் வெயிலில் போயிட்டு வெந்து வந்திருக்கேன். ஸோ வேர்வை தூசி அழுக்கு எல்லாமே மூஞ்சில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணி எந்தளவு அதோட ரிசல்ட் இருக்குது அப்படின்றத செக் பண்ணலாம். நல்லா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மூஞ்சிக்கு பாலிஷ் போட்டாச்சு, இருக்கிற அழுக்கு ஆயில் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், அந்த பழைய வேப்பில ஃபேஸ் வாஷில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே இருக்குது. ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு நீ எப்படிப்பா நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. பட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15 நாள் ஆகுது. ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் அப்புறம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் 15 நாளைக்கு மேலே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிப்பா, இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் விடு, பேரை பார்க்கும்போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். முஷ்டாக் வாய்ப்புலேயே நுழைய மாட்டேங்க. இதை நாங்கள் எப்படி நம்பி வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிம்பிளாக ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு நீங்கள் இதோட ரேட்டிங் செக் பண்ணி பார்க்கலாம். 169648 ரேட்டிங் இப்போ நான் பார்க்கும்போது ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4.2 கிட்டே இருக்குது. ஸோ நானே பெரும்பாலான ப்ராடக்ட்ஸு ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ் வச்சு தான் வாங்குவேன் அப்படின்றப்போ மக்கள் இதை பயன்படுத்தி நிஜமாகவே நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த முஷ்டாக் ஓஷன் ஃபேஸ் வாஷ் அப்படின்றது கண்டிப்பாக ஆண்களோட லிஸ்ட்டில் இருக்க வேண்டிய ஒன்று, ட்ரை பண்ணி பாருங்கள். இது 100 ml பாட்டில் ஈஸியாக 45 நாளைக்கு வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு 150 ரூபாய்க்கே கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோதான் அந்த வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.